and welcome to the Prep Family Channel. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவைட்டட் வீடியோன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப ஒரு ஈகராக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி வரப்போகிறாரு, நாங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோன்னிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒன்று கூட விடாமல் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து ரொம்ப ஒரு எந்துவா ஹாப்பியாக நான் வந்து இன்றைக்கி இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எழுந்த உடனே என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து உங்களோட லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் வந்து இந்த தடவை வீட்லேயே விநாயகர் செஞ்சு வச்சு கும்பிட்டோன்னிட்டு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, என்னோட எப்போவுமே வந்து எனக்கு விநாயகர் சதுர்த்தி மட்டும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள். ஸோ கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடும் வந்து உங்களுடைய அத்தனை விநாயகரை பார்த்த உடனே வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக என்ன சொல்கிறது, அப்படி டேவே வந்து ஒரு பூஸ்டோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எங்களோட பிள்ளையாரும் சூப்பராக வருவாருன்ட்டு நினைக்கிறேன். எப்பவும் வந்து நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது, பத்து வகை சும்மா பிரம்மாண்டமாக தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதே ஒரு பிரம்மாண்டத்தோட நம்மளோட வீலாகையும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதன் முறையாக எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா தீப் ப்ரப் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வித் நோ டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நான் பண்ணுற வேலை என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிடுவேன். ஸோ நேற்று நைட்டே வந்து பூஜை சாமான்லாம் வந்து விளக்கி வச்சாச்சு. ஸோ அதனால் சாமிக்கு எழுந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவருடைய பர்த்டேன்றதுனால அவருக்கு வந்து கோல்டன் கலரில் ஒரு வேட்டியும் ஒரு அங்கவஸ்திரமும் நானே செஞ்சு சாமிக்கு போட்டேன். So morning வந்து தக்ஷிதா வந்து அவங்க டாடி கூட இன்னைக்கு சாமி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. Yeah, I'm so excited to do this. Yeah. தொண்டகாலி. ஆமா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. I guess I like ice cream too much. That's okay. சரி, ஓகே. சரி, சாமி செய்ய ஆரம்பிக்க போறீங்களா? Yeah. Let's do it. ஸோ இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பண்ணுறதுக்காக வந்து திவ்யா கேக் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்கா. ஸோ எஸ் ஆமாம். ஸோ ப்ளஸ் வந்து ஏர் ட்ரை கிளே 2.5 pounds, இது வந்து ரெண்டு எடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் பேலட் நைஃப் எல்லாம் எடுத்துட்டு தக்ஷிதா வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா டூல்ஸோடு அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, லெட்ஸ் டூ இட். பிள்ளையார் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நெக்ஸ்ட் நம்ம வந்து கிச்சன் வேலைகள் ஆரம்பிப்போம். ஸோ என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, விநாயகர் சதுர்த்தின்றதுனால நேற்று நைட்டே வந்து குக் டாப் கவுண்டர் டாப்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெய், லாஸ்ட் டைம் வந்து நெய் வந்து சாமி கும்பிட்ற அன்றைக்கி காசாதீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நேற்று நைட்டே நான் வந்து நெய் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஸ்டிக்கி நோட் வச்சுருக்கேன், எழுதி ஒட்டியிருக்கேன் ஸ்டிக்கி நோட்டில். இதெல்லாம் என்னென்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாமிக்கு செய்ய வைக்க வேண்டிய நெய்வேத்தியம்லாம் என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று ரெண்டு செய்கிறோன்னா பரவாயில்ல, எல்லாமே செய்கிறோன்னும் பொழுது கொஞ்சம் மறந்துடுவோம், இல்லை வந்து அந்த ஒரு அவசரத்தில் எதுவும் தப்பாகக்கூடாதுன்னிட்டு முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன். இதெல்லாம் நம்மளுடைய மெது வடைக்கு முதல்ல வந்து உளுந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 3 hours ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக தான் வந்து வடைக்கு போக போகிறோம். ஸோ நல்லா வந்து அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையான காய் சவுச்சவை வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன். குக்கரில் வேக வச்சுட்டு தான் நான் வந்து எடுத்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் விநாயகரோட ஃபேவரட்டான கொழுக்கட்டைக்கு வந்து 2 types கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து பிடி கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். பூரணத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா துருவலாக அரைஞ்சி வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து அதே மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு மூணு வகையாக வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக வந்து நம்மளோட வடைக்கு பொரியலுக்கு இதெல்லாம் வந்து வாயில் தட்டுப்படாமல் நல்லா அப்படி அடே உள்ளே போகணுன்றதுக்காக நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு அந்த ஒரு சைஸிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து முதலே அரிஞ்சு வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா வந்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கொஞ்சம் வேலை கடகடன் பண்ணணும், ஏன்னா மத்தியானத்துக்குள்ளே வந்து சாமி கும்பிடுற பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ முதல்ல வந்து ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணுன்றதுனால சக்கரை பொங்கலில் தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்கும் நான் வந்து சேர்த்து போட்டு பருப்பையும் இதையும் வந்து வேக வச்சிட போகிறேன். ஸோ வந்து வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஹேர் இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. எப்பவும் போல் என்னுடைய கம்ஃபர்டபுளான ஒரு கொண்டை ஹேர் ஸ்டைலுக்கு வந்து மாறியாச்சு. குயிக்காக வந்து செஞ்சுட்டே இருக்கேன். கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கரில் இருந்து ஃபுல்லுமே வந்து இன்றைக்கி தண்ணி வெளியே வந்துருச்சு. ஸோ வீலாக் பண்ணுறோன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய தொல்லை. வந்து பாதி கான்சென்ட்ரேஷன் வந்து அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். நம்ம வந்து கேமரா எடுக்கிற டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஸ்டில் கண்டினியூவிங் இட். ஸோ பிள்ளையார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு இருக்க மாதிரி அம்மா. கால் மேலே கால் போட்ட பிள்ளையார் தான் இந்த தடவை. கபாலி பிள்ளையாரா? கபாலி பிள்ளையார். சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் வந்து திருப்பி the legs of Sami. ரஜினி அங்கிள் மாதிரி ஸ்டைலிஷா இருக்காரா இன்னைக்கு இந்த தடவை நம்ம பிள்ளையார். Rajini uncle is always stylish. Yeah. Wait, and you have to go to the theater and see the kabali. Two pieces of hands. Two hands venuma, four hands venuma? You need four hands. Four hands venuma, Dakshita. You need two at both sides. ஃபோர் ஹேண்ட்ஸ் கேட்குறேன் மாமா. ஒன் அவர் ஆகும், பரவாயில்லையா? வேணா வேணா, நீங்கள் சீக்கிரம் முடிங்க, சாமி கும்பிடணும். கவின் பண்ணணுமா? You like that? I really like the paint. I really like the paintbrush. Mm. Because you get to paint with it. You can do a lot of things with it. Even if you need a tap. அவனே பண்ண போறானே பாரு திவ்யா. சூப்பர் மா, ஸ்லோவா. ஓகே. அவரோ ஒரு ப்ளூ கேர்ஃபுல்லா பண்றாரு. Take it slow and take your time. Good job Kavin. Good job. அடுத்த வருஷம் பிள்ளையர் நீங்க பண்ண வேண்டாம் மாமா, உங்க பையனே பண்ணிடுவான். நினைக்கிறேன் பிள்ளையாரோட கால்கள் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே அதை அப்படியே வந்து அந்த ஒரு பானை செய்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அப்படியே கொண்டு போயிட்டு மேல் பகுதியை செஞ்சிட்ருப்பார். பார்க்குறதுக்கு அது நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு பக்கத்தில் உட்காந்து பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை. ஏன்னா சைடில் வந்து நம்ம வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிக்கணும்ல. ஏன்னா சாமிக்கு வந்து மத்தியானத்துக்குள்ளே சாமி கும்பிட போகிறேன் நான்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெசிபீஸும் நான் வந்து எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீலாக் பண்ணி ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறேன் நான் வந்து என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்றது. மேபி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், ரெண்டு வகை பொரியல் செஞ்சுட்டேன், அப்புறம் சாப்பாடு வடித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கணும், அப்புறம் வந்து சாம்பார் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் செய்ய போகிறேன், ஃபைனலாக வந்து வடையும் அப்பளமும் பொரிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. செம்மையாக வந்து ஒரு மாதிரி வேகுது, அனல் அடிக்குது இங்கே. காலையிலேருந்து ஏசி ஓடிட்டு இருந்தது அவளுக்கு தெரியல, பட் இப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணேன், பட் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டுது. பிள்ளையாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆயாச்சு. நான் வந்து உங்களுக்கு இப்போ கொண்டு போய் காமிக்கிறேன். பிள்ளையார் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாரு, ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. இதோட விடாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுவார். இது கூட கொஞ்சம் தான் டைம் எடுக்கும், பட் அந்த ஒரு டீட்டெயிலிங் ஃபைனல் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நான் வந்து கொழுக்கட்டைக்கு தான் வந்து மாவுக்கு செஞ்சு பிடி கொழுக்கட்டை தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு கொழுக்கட்டை பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த பிடி கொழுக்கட்டை, நம்ம தேங்காய் வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி உள்ளே போட்டு பிடிச்சு வைக்கிறது. அடுத்தது வந்து பூரணம் வச்சு அந்த அரிசி மாவில் செய்வாங்களா, அதுவும் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து. பட் அதுக்கு உள்ளே வந்து பருப்புலாம் எதுவும் வைக்காமல் வெறும் தேங்காய் வெல்லம் அதை மட்டும் வச்சு செய்வேன், அதுவும் வந்து நல்லா வரும். ஸோ ரெண்டு வகையான கொழுக்கட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசமும் வந்து காய்ச்சி எடுத்துக்கிறேன் நான். தக்ஷிதா இந்த தடவை நாலு கை கேட்டுட்டா. ஸோ வந்து நாலு கை வச்சு பொண்ணு ஆசைப்பட்டாலே சரி வந்திருக்கு. சொல்லுங்க, நாலு கையில என்னென்ன வச்சிருக்கீங்க இந்த தடவை? இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து அருள் தருவார் விநாயகர், இந்த கையில் வந்துட்டு போஜனம் விநாயகரோட போஜனம், இந்த கையில் வந்துட்டு சிவன்கிட்டேருந்து சிவன் அதாவது அம்மா அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சிவன்கிட்டேருந்து உடுக்கையும், அம்மா கிட்டேருந்து சூலமும். ஸோ வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, விரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஓகே, கண் வச்சிடலாமா? சூப்பரா இருக்கு. பீட்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஓகே, விநாயகா போற்றி, ஓம் விநாயகா, ஓம் விநாயகா, விநாயகர் சதுர்த்தி. ஓகே, சாமி கும்பிட போலாமா? எஸ் சரி, பாங்க எல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாங்க, வாங்க வாங்க வாங்க. அண்ட் தென் மேக் மை பீ பிக்சர். ஓகே, லெட்ஸ் கோ. விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. விநாயகர் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டா, அழகுக்கு அழகு சேர்த்து விட்டா திவ்யா. ஸோ ஒரு தடவை அப்படி சுற்றி காமிச்சிடுறவங்க எல்லாருக்கும், மூஷிக வாகனன் வந்து நான் தான் பண்ணேன். ஸோ வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து நல்லா கோல்டு பெயிண்ட் ஜெம்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு, செயின் எல்லாம் மாட்டி விட்டாச்சு. அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் சுத்தி காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு ஃபினிஷிங். சோ இதான் நம்ம பிள்ளையார், இன்னும் கொஞ்சம் காயணும்.
பெயிண்ட் இதெல்லாம் வந்து காஞ்சிடுச்சா இன்னும் கொஞ்சம் வேற கலர் வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். சூப்பர். ஸோ பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டார். நம்ம செஞ்ச கொடை இதுக்கு கரெக்ட் சைஸாக இருக்குதான்ட்டு வந்து வச்சு பார்க்க போகிறோம். கொண்டு வரீங்களா மாமா? பின்னாடி வந்து அது மண்ணிலே அந்த களிமண்ணிலே ஐ மீன் கிளேலே நாங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடல, தனியாக தான் வச்சுருக்கேன். ஸோ தட் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்து வச்சுக்கலான்ட்டு. ஸோ சூப்பராக இருக்கலாம். சூப்பர். பிள்ளையாருக்கு கொடை அழகாக இருக்கா இல்லை கொடைனால பிள்ளையார் அழகாக இருக்கா? இல்லை நீ செஞ்ச கொடையும் நீ செஞ்ச எலினாலையும் தான் அந்த அரும்பாடுபட்டு விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான அனைத்து பலகாரங்களையும் பரபரவென்று தயார் செய்து கொண்டிருக்கும் திவ்யா தற்போது வடையை தயார் செய்து கொண்டிருக்கிறார். வடை தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தி பொங்கல் இந்த மாதிரி நாளெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பக்தி வந்துடும் அவருக்கு, அதனால இந்த மாதிரி தூய தமிழ் எல்லாம் வந்து வந்து பேசுவாரு. ஆமா, வடை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து பூஜைக்கு தேவையான விஷயங்கள் தான் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய டைனிங் டேபிளை வந்து நான் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ டைனிங் டேபிள் மேலே ஒரு குட்டி மன செட்டப் மாதிரி வச்சு அதில் நம்ம செஞ்ச சாமியெல்லாம் வந்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸில் தாங்க வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல இங்கே வாழை இலைலாம் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற இதையே வந்து வச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து சாமி பலகாரத்தை வந்து நான் வந்து படைச்சிட போகிறேன். விநாயகரே வினை தீர்ப்பவரே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம் ஒருவரையும் ஒருவரையும் பொல்லாங்கு பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம் மாதாவை மாதாவை ஒரு நாளும் ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம் மதியாதார் மதியாதார் வாசல் வழி வாசல் வழி செல்ல வேண்டாம், செல்ல வேண்டாம் போகாத போகாத இடந்தனிலே இடந்தனிலே போக வேண்டாம், போக வேண்டாம் போக விட்டு போக விட்டு புறம் சொல்லி புறம் சொல்லி தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். ஸோ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்ட்டு பார்த்தீங்கன்னா உலக நீதி தான். ஸோ கண்டிப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சு முடிச்ச உடனே உலக நீதி கணபதி போற்றியை வந்து நாங்கள் வந்து குழந்தைங்கள சொல்ல வைப்போம். வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து ஒரு ஹார்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து சாமி செய்கிறதா இருக்கட்டும் பலகாரம் செய்கிறதா இருக்கட்டும் சாமிக்கு வச்சு படைச்சி சாமியை வந்து கும்பிட்டு முடித்தாச்சு. ஆல்மோஸ்ட் சாப்பிட்டோம், முடிக்க போகிறோம். ஸோ இந்த டைமில் வந்து நான் அவர்கிட்ட கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தான் வந்து எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா போன விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணிட்டேன்னா சாப்பாடு எடுத்து வைக்கும் பொழுதே வந்து எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்று டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னுட்டார். அது அவருக்கு ஒரே ஷை ஃபீலிங்காக இருக்கும். அதனால் இந்த தடவை சாப்பிட்டு முடிச்சுட்டா எப்படி இருக்குது உங்களுக்கு, எது இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்குது அதெல்லாம் வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக நானே சொல்லணும்னு நினச்சேன் லாஸ்ட் டைம், சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் இடம் கேட்கலையே அப்படின்னு கேட்டுட்டேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு செம்ம டேஸ்ட். ஆக்சுவலாக எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு போயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடி கொல்கட்டை. இது வந்துட்டு இது வந்து இது ஆமாம் உள்ள தேங்காவும் வெள்ளமும் கலந்த ஒரு பயங்கர ஸ்வீட்டு. இது சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கில் சாப்பிடும்போது.
அதே மாதிரி அந்த கோல்கட்டை எப்பவும் போல நல்லா இருக்கு. கோல்கட்டை இவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு பயங்கர ஃபேவரட். கோல்கட்டை வந்து எஸ்பெஷலி எனக்கு இந்த பிடி கோல்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் வந்து எனக்கு ஒன்று இந்த பிடி கொழுக்கட்டை இல்லை பாயசம் ஆர் கேசரி இது வந்து இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுற அன்னைக்கு வந்து சாயங்காலம் இந்த பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்குனே வந்து இட்டி தட்டில் ஒன்று தனியாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி இந்தாமா இது உனக்கு எனக்கு தனியாக கொடுத்துருவாங்க. தனியாக உட்காந்து நான் கொழுக்கட்டை சாப்பிட்டேன். ஸோ எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வருது இப்போ நான் இது சாப்பிடும்போது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக என் மாமியார் கைப்பக்குவம் அதே மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். அம்மையா இருக்கு சூப்பர் பக்கா விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க காமிச்சா எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட். ஸோ வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இது எங்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்றதை நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வர இட்ஸ் தி ப்ரப் ஃபேமிலி சேயிங் ஃப்ளைங் கிஸ் ஃப்ளைங் கிஸ்.